இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரட்டை என்னும் சவரிப்பழம். இது ஒரு கொடி வகையாகுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும், இது ஒரு கொடி வகை. இதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, குரட்டைப்பழம், சவரிப்பழம், ஜன்னிக்கோவை, பனங்கோவை, குரங்கு பழம், இன்னும் பல பெயர்களில் இடத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அதை அழைப்பாங்க. இது பறவைகள் வந்து முக்கியமாக கிளி அதிகமாக சாப்பிடுங்க. அதிகமாக பறவைகள் இது வந்து உண்ணும். நம்ம சாப்பிடலாமா அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. இது நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்த பழம் அல்லங்க. இதன் பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ், ஒரு சைடு தலைவலி, அதிகமாக தூக்கத்தில் குரட்டை விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க. இந்த பழம் சாப்பிடுவதற்கு உகந்த பழம் அல்ல, ஆனால் இதன் தைல மருத்துவ குணம் உடையது. குரட்டை பழம் தைலத்தை தினசரி காலை மாலை நீங்கள் இருமுறை ஒரு சொட்டு நீங்கள் மூக்கில் விட்டுட்டு வந்தீங்கன்னா, படிப்படியாக மேலே சொன்ன பிரச்சனைலாம் வந்து சரி செய்யுங்க. இந்த எண்ணெய் வாரம் இரண்டு முறை தலைக்கு தேய்த்து குளிக்கலாங்க. பழம் கிடைத்தால் நீங்கள் தைலமாக காய்ச்சி பயன்படுத்துங்க, இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கி பயன்படுத்துங்க. பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அன்று தலைக்கு தேய்த்து குளிப்பது நல்லதுங்க. தைலம் செய்யும் முறை எப்படின்னு சொல்கிறேன், இதை பயன்படுத்துங்க. குரட்டை பழ சாறு அரை லிட்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சமப்பங்கு நல்லெண்ணெய், இதில் 10 கிராம் இடித்த மிளகு போட்டு காய்ச்சிடுங்க. சாறு வெற்றி எண்ணெய் பிரியும் பதத்தில் இறக்கி பூட்டியில் சேமித்து கொள்ளுங்கள். அதாவது விதையை நீக்கிவிட்டு குரட்டை பழ சாறு மட்டும் சுத்தமான செக்கில் ஆடிய நல்லெண்ணெய் சமப்பங்கு நீங்கள் சேர்த்துக்க வேணுங்க. வாரம் ஒரு முறை தேய்த்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா, மூக்கடைப்பு, தலையுடன் வரும் குரட்டை, தலைவலி பிரச்சனை, தலையில் நீர் கோத்துருக்கிற பிரச்சனை, தலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் இதை சரி செஞ்சுருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.